தமிழகத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தமிழ்நாடு அரசு துரித நடவடிக்கையை எடுத்து வரும் நிலையில் தமிழகம் முழுவதும் தடுப்பூசி போடும் பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது இதனை அடுத்து நாற்பத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்டோருக்கு மட்டும் கொரோனா தடுப்பூசி போடப்பட்டிருந்த நிலையில் தற்போது பதினெட்டு வயதுக்கு உட்பட்டோர் பெரும்பாலானோர் தடுப்பூசி போட்டுக்கொண்டனர் கொரோனா தடுப்பூசிகளின் எண்ணிக்கை அவை பாதுகாக்கப்படும் முறை உள்ளிட்ட தடுப்பூசி குறித்த எந்த தகவல்களையும் மாநில அரசு ஒன்றிய அரசின் ஒப்புதலின்றி மக்களுக்கு தெரியப்படுத்த கடுமையான உத்தரவை சமீபத்தில் வெளியிடப்பட்டுள்ளது இதன் முக்கிய காரணமாக இந்திய பிரதமர் மோடி அவர்கள் தடுப்பூசிகளை அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ததுதான் இந்தியாவில் தடுப்பூசி பற்றாக்குறை ஏற்பட காரணமாக இருக்கிறது என கூறப்படுகிறது கொரோனாவுக்கு எதிராக நாளுக்கு நாள் கடுமையாக போராடி வருகிறது இந்தியா இதை கட்டுப்படுத்த தடுப்பூசிகளும் முகக்கவசங்களும் தான் ஒரே தீர்வு என்பதை அறிந்து அதை கூடிய விரைவில் ஒட்டுமொத்த மக்களுக்கும் கொண்டு சேர்க்க அரசு துரிதமாக செயல்பட்டு வருகிறது இந்த சூழலில் வெளியிட்டு இந்த அறிவிப்பு மாநில அரசுகளின் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க ஷேர் பண்ணுங்க